ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து வறுத்த தட்டைப்பயிர் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் தட்டைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து வெள்ளைப்பயிர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ப்ரௌன் கலரில் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கடுகு உளுந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் நான். அதில் நான் வந்து இந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும் வறுக்கும் போது, அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்க, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தனியாக நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நான் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பயிரை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம போய் மசாலா அரைச்சி வந்துடலாம். அதுக்கு நான் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒன்றா கிளறிக்கோங்க. இப்போ வந்து 2 தக்காளி நான் வந்து கையிலே பிழிஞ்சு வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. பிழிஞ்சு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பயிரெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். கொதிச்சுட்டா குழம்பு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், சூப்பரான. இந்த குழம்பு வந்து ரைஸு, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.